கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். நார்மலாக இப்போது வெளியில் எதனா ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாக்கா பார்க்கும்போது கண்ணில் மை வச்சு அது தனியாக தெரியணும், அதுக்கப்புறம் வந்து கண்ணில் கீழே மை வைக்கிறது வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. கண்ணு கீழே நம்ம மை வைப்போம், வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே வழிஞ்சு கண்ணு கீழே வரைக்கும் வந்துடும், அந்த லுக் வந்து மாறிடும். அந்த லுக் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். என்ன தான் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு என்ன யூஸ் பண்ணாலுமே நீங்கள் நார்மலாக மேக்கப் போடாமல் ப்ளைனாக வெறும் மை மட்டும் கண்ணு கீழே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த மை வந்து ஸ்மஜ் ஆகி உங்களுக்கு கீழே வளைஞ்சிரும், அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்ணுக்கு கீழே கன்சீலர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு கன்சீலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காம்பேக்ட் நல்லா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்ணுக்கு கீழே மை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், வழியாது. கண்ணுக்கு உள்ளே தானே எல்லாருமே மை இப்படி வைப்போம். ஸோ அந்த மை வந்து பாக்ஸில் இருக்கிற அந்த மை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்கெட்சு அப்படி இல்லைனாக்கா லைனர் யூஸ் பண்ணலாம். லைனரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணுக்கு உள்ளே வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அவுட்டரில் போடணும். அப்படி நீங்கள் அவுட்டரில் அந்த லைனரை வச்சு வரையும் போதும் ஸ்கெட்ச் பென், அதாவது ஐலைனரே வந்து இப்போ ஸ்கெட்சில் வருது, அந்த மாதிரி ஸ்கெட்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கீழே வடியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமே வெளியில் போகும்போது மேக்கப் போடாமல் வெறும் மை மட்டும் நீங்கள் கண்ணுள்ள யூஸ் பண்ணும்போது கண் மை வெளியில் வழிஞ்சு வர்றதுக்கு யூஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் அந்த பாக்ஸில் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி மை யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேக்ஸிமம் லைனர் அதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்ச் பென் அந்த மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து அது கீழே வழியாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திக்காக வந்து மை மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணாலே அது வெளியில் வந்துடும். கொஞ்சம் வாட்டரியாக ட்ரை ஆகிற மாதிரியான லைனர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்ணுக்கு கீழே வந்து அந்த மை வழிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.